இது ஒரு வந்து ஒரு ஒரு கணிப்பு சொல்லுது. ஸோ கிரிப்டோ கரன்சி இஸ் எ மோஸ்ட் பவர்ஃபுல் ஆனா வந்துட்டு ஒரு கரன்சி வந்து பாத்தீங்கன்னா இன் ஃபியூச்சர்ல. ஸோ இந்த கிரிப்டோ கரன்சியில பாத்தீங்கன்னா நிறைய வேரியஸ் ஆஃப் கிரிப்டோ கரன்சி இருக்கு. அதுல ஒன்று பாத்தீங்கன்னா வந்து பிட்காயின் ஒன்று இருக்கு, லைக் எத்தேரியம் ஒன்று இருக்கு, ரிப்பில் ஒன்று இருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய கிரிப்டோ கரன்சி இது எல்லாமே பாத்தீங்கன்னா டீசென்ட்ரலைஸ்ட் மெத்தட்ல ஈவன் பிளாக் செயின்ல தான் இந்த வந்து டெக்னாலஜி வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா, பிளாக் செயின்ங்கிற டெக்னாலஜிக்குள்ள தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால நமக்கு என்ன 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 பிரயோஜனம், நம்ம இதுல என்ன இதுல என்ன செய்ய முடியுங்கிற ஒரு உங்களோட கேள்வி இருக்கும். டியர் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க, இன்னைக்கு இந்த ஒரு பிளாட்ஃபார்ம் நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய இந்த பிளாட்ஃபார்ம் வச்சு நம்ம வந்து வி ஆர் கலெக்டிங் டிஜிட்டல் அசட்ஸ். ஸோ இன்னைக்கு நான் சொல்ல போதும் என்னோட சின்ன எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிக்கிறேன். எனக்கு இந்த 2008 இந்த டிரான்சாக்ஷன் நடந்ததோ 2009 நடந்ததோ வந்துட்டு ஈவன் அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா ஒரு 3.5-4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான். அது என்னோட நண்பர்கள் மூலமா எனக்கு தெரிஞ்சது. அப்போ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு நீங்க எதை இன்வெஸ்ட் பண்ற மாதிரி இருந்தா ஜஸ்ட் இன்வெஸ்ட் இன் பிடிசி பிட்காயின்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னாங்க. நானும் வந்துட்டு பிடிசி என்னங்க அப்படின்னு கேட்டபோது அவங்க என்ன சொன்னாங்கன்னா வந்துட்டு பிடிசி இருக்கு அப்கமிங் டெக்னாலஜி, இந்த பிட்காயின் நீங்க வாங்கி வைங்க, ஒரு பிடிசி கோல்ட்டு வந்துட்டு ஒரு ஒரு 41,000 தான் அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் INR 41,000 இருந்தது, 41,000 தான் இருக்கு, நீங்க இப்ப வாங்கி வைங்கனாங்க. அப்ப நான் இதை பத்தி பெரிய ஒரு ஸ்டடியும் பண்ணல, எஜுகேட்டும் ஆகல, நான் என்ன பண்ணிட்டேன்னா ஓகே இது ஒரு ஒரு வகையான வந்து ஒரு சீட்டிங் ஆட் இருக்குன்னு சொல்லிட்டு நானும் அதை அப்படியே வந்துட்டு ஒரு லாபிஷா விட்டுட்டேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அதை பத்தி ஸ்டடி பண்ண ஆரம்பிக்கும் போது இனி வந்து எந்த லெவல்ல போயிருக்கு அப்படின்னா அந்த பிடிசிங்கிற விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நான் ஸ்டடி பண்ணும் போது வெறும் 41,000 இருந்தது, இன்னைக்கு 7 lakhs. அன்னைக்கு இதை நான் கொஞ்சம் சிரமப்பட்டு ஸ்டடி பண்ணியிருந்தேன்னா இதை கொஞ்சமாவது ஸ்டடி பண்ண, ஏன்னா அவங்க சொல்றதை நான் நம்ப வேண்டாம். பட் இன்னைக்கு நமக்கு வைடு ஆப்ஷன் இருக்குல்ல, எவ்வளோ ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அந்த ஆப்ஷன்ல போய் ஜஸ்ட் லைக் தட் நான் போய் வந்துட்டு கூகுள்லயோ இல்ல ஏதோ ஒரு லெவல்ல வந்துட்டு இதை பத்தி நான் ஸ்டடி பண்ணியிருந்தேன்னா அன்னைக்கு ஈவன் ஒரு 10 BTC ஒரு 10 Bitcoin நான் வாங்கி வச்சிருந்தேன்னா இன்னைக்கு அதோட வேல்யூ வந்து 70 lakhs. அன்னைக்கு 4 லட்சம் ரூபாய்க்கு நான் வாங்கியிருந்த ஒரு பிடிசியோட வேலை இன்னைக்கு 70 lakhs. அதே டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா எத்தேரியம்னு ஒன்று சொன்னாங்க, நான் பிடிசியே நம்பல, இது எப்படி நம்புவேன்னு சொல்லிட்டு நான் வந்து அதை அப்படியே விட்டுட்டேன். இது எத்தேரியம் சொல்லும் போது அன்னைக்கு வந்து நம்ம INR லெவல்ல 200 ரூபா இருந்ததுங்க, ஒரு எத்தேரியம் வந்து 200 ரூபீஸ் இருந்தது. ஆனால் இன்னைக்கு ஒரு எத்தேரியமோட காஸ்ட் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல $210 இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஹையஸ்ட் ரேட் அடிச்சிருக்காங்க, 17,500 ரூபா வந்துட்டு வரையும் ஒரு பிடிசி ஒரு எத்தேரியம் போயிருக்கு ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ அப்கமிங் க்ரோயிங் டெக்னாலஜி. ஸோ இது நீங்க நிறைய பேருக்கு ஒரு டவுட் வரும், இந்த எத்தேரியம் நான் எங்க வாங்குறது எங்க விற்கிறது, சரிங்களா, எங்க வாங்குறது எங்க விற்கிறது, இது எப்படி என்ன லாஜிக்ங்கிறது ஒன்று தெரியும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்க இந்த உலகம் பூரா எங்க வேணாலும் இந்த பிடிசிய உங்க எத்தேரியம்ங்கிற ஒரு விஷயத்த நீங்க வாங்கலாம், எங்க வேணாலும் விற்கலாம், எந்த இடத்துல வேணாலும் இந்த இதை வந்து நீங்க ட்ரேடும் பண்ணலாம், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மிகப்பெரிய ஒரு வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு பிளாட்ஃபார்ம் தான் இன்னைக்கு இந்தியாவில பொறுத்தவரையும் இந்த எத்தேரியம்க்கு இந்த இந்த இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா லீகாலிட்டி, அதாவது இதுக்கு அப்ரூவல் பாத்தீங்கன்னா ஒரு 2-3 மாசத்துக்கு முன்னாடி வரையும் இந்த லீகாலிட்டி இல்லாம இருந்தது, ஒரு குவாரண்டைனுக்கு ஒரு ஒரு 1-1.5 மாசத்துக்கு முன்னாடி தான் இதுக்கு லீகாலிட்டி வந்திருக்கு. ஸோ கிரிப்டோ கரன்சி இஸ் அப்ரூவ்டு, இது வந்து இல்லீகலா லீகலா இல்லைங்க, ஏன்னா உலகம் பூரா இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க, உலகம் பக்கத்துல இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியும் வந்து இதை அக்செப்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இதை அப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஏன் காரணம் அப்படின்னா, சார் ஸ்கிரீன்ல வரைய வேண்டாம் சார் பிளீஸ், ஓகே. ஸோ இந்த உலகம் பூரா வந்து இந்த கிரிப்டோ கரன்சிங்கிற விஷயத்தை அங்கீகரிச்சிருக்காங்க, ஏன்னா இது வந்து மக்களாக தேர்ந்தெடுக்கப்பட்டு மக்களால் வளரக்கூடிய ஒரு வந்துட்டு கரன்சி, ஓகேங்களா. ஸோ இதை பத்தி நீங்க ஸ்டடி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நீங்க வந்து ஏன்னா நான் ஒரு அவுட்லைன், ஏன்னா ப்ரோக்ராம் நமக்கு ஒரு 30-40 மினிட்ஸ்க்குள்ள நான் கம்ப்ளீட்டா கவர் பண்ணணும். ஸோ ஒரு டிஜிட்டல் கரன்சி, இந்த டிஜிட்டல் கரன்சியை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க போறோம். இந்த டிஜிட்டல் கரன்சி எப்படி நம்ம வாங்குறது விற்கிறது பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்தியாவில லீகலான எக்ஸ்சேஞ்சஸ் இருக்கு. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவில வந்து இப்ப வந்து ரிலையன்ஸ் தே ஆர் பிளானிங் டு லான்ச் கிரிப்டோ கரன்சி, அவங்க லான்ச் பண்றாங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா வந்து ஃபேஸ்புக் தே ஆர் வந்துட்டு லான்ச்சிங் ஓன் வந்துட்டு கரன்சி வந்து லான்ச் பண்றாங்க, ஓகேங்களா. ஸோ அது மட்டும் இல்லாம ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா நம்மளோட ஈவன் வந்து ஈவன் இப்ப அமேசான் பிளிப்கார்ட் எல்லாம் வந்து தே ஆர் பிளானிங் டு வந்துட்டு அக்செப்டிங் கிரிப்டோ கரன்சி, ஓகேங்களா, அக்செப்டிங் கிரிப்டோ கரன்சி. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த கிரிப்டோ கரன்சி இஸ் அ ஃபியூச்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். ஸோ நீங்க பொறுத்தவரையும் நீங்க ஸ்டடி பண்ண வேண்டியது, யாராவது நோட் பண்ண வேண்டியதை முடிஞ்ச நோட் பண்ணிக்கோங்க. என்னென்னலாம் நீங்க நோட் பண்ணும் அப்படின்னா, பிளீஸ் வாட் இஸ் மீன் பை பிளாக் செயின் அப்படிங்கறத நீங்க வந்து எழுதி வச்சுக்கோங்க. பிளாக் செயின் அப்படின்னு என்னன்னு கோத்ரூ பண்ணுங்க. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கிரிப்டோ கரன்சி, கிரிப்டோ கரன்சினா என்னங்கறத நீங்க வந்து கோத்ரூ பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் பாத்தீங்கன்னா பிடிசி பிட்காயின்,
பிட்காயின் ஒண்ணுதான், பிடிசி ஒண்ணுதான், பிட்காயின் என்ன, எத்தேரியம்னா என்ன, ரிப்பிள்னா என்ன, இதெல்லாம் வந்து கிரிப்டோ கரன்சிக்குள்ள வரக்கூடிய கரன்சிஸ் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி கரன்சில வாட் வி ஆர் பிளானிங் வந்து பாத்தீங்கன்னா, வி ஆர் கலெக்டிங் எத்தேரியம். நம்ம வந்து இந்த எத்தேரியம் இது வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். இந்த பிளாட்ஃபார்ம் மூலமா வி ஆர் கலெக்டிங் அவர் டிஜிட்டல் அசட்ஸ். நம்ம டிஜிட்டல் அசட்ஸ் நம்ம கலெக்ட் பண்ண போறோம், சரிங்களா? சோ அந்த மாதிரி ஒரு பிளாட்ஃபார்ம் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வந்து ஃபோர் ஸ்டேஜ்ங்கிற சிஸ்டம்.